மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விருதுநகரில் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக எங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக மீண்டும் ஒருமுறை நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலில் இதே விருதுநகரில் தென்மண்டல திமுக மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த நேரத்தில் மரியாதைக்குரிய அருமை நண்பர் தளபதி அவர்கள்தான் அன்றைக்கு விருதுநகரில் நடப்பதற்கு எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவர். மரியாதைக்குரிய அருமை நண்பர் தளபதி அவர்கள் 2004 நடந்த அந்த மாநாட்டிற்கு பின்னாலே நடந்த சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 வெற்றி பெற்ற அந்த மாநாட்டு நிகழ்ச்சி தான் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அதே போல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த நிகழ்ச்சி 2019 விருதுநகரில் நடப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு ஏற்படுத்துவதற்கும் விருதுநகர் ஒரு அடித்தளமாக இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெறுவதற்கும் சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவதற்கும் விருதுநகர் நடந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. நான் இங்கே மிக தெளிவாக சொல்லுவேன், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு எங்களுக்கு தெரிந்த தாரக மந்திரம் தலைவர் கலைஞர் அவர்கள், அதற்கு பின்னாலே அவர் காலத்திலும் சரி தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலும் சரி மறைந்து இன்றைக்கு நம்மோடு வாழ்கிற காலத்திலும் சரி எங்களுக்கு தெரிந்த ஒரே தாரக மந்திரம் தளபதி என்று சொல்லக்கூடிய தளபதி மாவட்டமாகத்தான் இந்த விருதுநகர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற கழக உடன்பிறப்புகள் தளபதி அவர்கள் எதை சொன்னாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மரபர்களாக விருதுநகர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கு என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தளபதி அவர்களுக்கு பணிவன்போடு சொல்லிக்கொண்டு எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 3 நாடாளுமன்ற தொகுதிகள் வருகிறது. 1 ராமநாதபுரம், 1 விருதுநகர், இன்னொன்று தென்காசி. இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாநாடு ஒரு அடித்தளமாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த 3 நாடாளுமன்ற தொகுதி அல்ல, நடக்கவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 வெற்றி பெற்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே டெல்லி செங்கோட்டையிலே யாரை அமர வைப்பது என்பதையெல்லாம் சொல்லுகிற அந்த நாளாக இந்த நாள் இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக்கொண்டு கழகத்தின் 30 விழா கழகம் பிறந்த நாள், நம்முடைய தலைவர் அறிஞர் அண்ணா பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், இந்த 3 பெரிய நிகழ்ச்சியும் இந்த மாவட்டத்தில் நடப்பதற்கு வழிவகை தந்த தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி சொல்லி வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நன்றியை தெரிவித்து நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.